ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி இந்த பதிவில் வேற ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். இன்னுமே கொஞ்சம் நாளைக்கு இந்த டிவி போடாமல் டிவியை மூடி வச்சிடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா டிவி பார்த்தா இப்போவே ரொம்ப அனல் பறக்கிற மாதிரி அந்த விவாத மேடைகளில் வந்து குதிச்சு குதிச்சு பேசிகிட்ருக்காங்க, கத்தி கத்தி பேசிகிட்ருக்காங்க. என்ன விஷயம் உங்களுக்கே தெரியும். சூப்பர் ஸ்டார் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு விடாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த விவாத மேடைக்காரங்க. அவங்க பேசிகிட்டு போட்டோம். இப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது எப்படி லிங்க் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்குமே காரணம் அந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாமல் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். சயின்டிஃபிக்காக அப்படிலாம் இருக்குமா, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. தர்பார் படம் வந்தது பார்த்தீங்களா, இந்த தர்பார் படம் வந்ததுக்கு பிறகு தான் இப்படி ஒரு வார்த்தையை தலைவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு முதல் இப்படி சொல்லலை. அதுக்கு முதல்லலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ரிஃப்டாக அவர் நிமிர்ந்து நிற்கவும் இல்லை. இப்போ தர்பார் படம் வந்து ஏஆர் முருகதாஸோட படம். இந்த ஏஆர் முருகதாஸை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அவர் அந்த முரசொலி பத்திரிக்கை இருக்கிற வளாகம் இருக்குது பார்த்தீங்களா, முரசொலி வளாகம். முரசொலி வளாகத்தில் மாடியில் வந்து குங்குமச்சிமிழ் குங்குமம் பத்திரிகை ஆஃபீஸ் இருக்கும். அங்கே வருவார் சின்ன பையனாக இருப்பார். இப்பவும் சின்ன பையனாக தான் அழகாக இருக்கார். வருவார் அங்கே வந்து பாவைச்சந்திரன் ஒரு எடிட்டராக இருந்தார். அதுக்கு பிறகு வந்து கைலாசநாதன், கௌதம நீலாம்பரன்ற பேரில் வந்து சரித்திர கதைகள்லாம் எழுதி புகழ் பெற்றவர். அவர் அங்கே எடிட்டராக இருக்கும்போது இவர் வருவார். முருகதாஸ் வந்து அதிகம் பேச மாட்டார். பேசினார்னா பளிச்சுன்னு ஓரிரு வார்த்தைகள், அப்போவே அதை பஞ்சு மாதிரி தான் இருக்கும், பேசுவார். அப்போ அந்த குங்குமச்சம்பிள்ளை வந்து அவர் நாவல் எழுதுவார், சிறுகதைகள் எழுதுவார் குங்குமத்தில். அதே போல் அப்போ சொல்லுவாங்க, அங்கே இவர் சொல்லுவார், அந்த எடிட்டர் சொல்லுவார், இந்த பையனை நோட்டீஸ் பண்ணி வைங்க, இவர் பெரியால் வருவார், இவர் பேசினார்னா அதிகம் பேச மாட்டேங்கிற, ஆனால் பளிச்சுன்னு ஒரு பஞ்சிங்காக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது நல்லா இருக்குது அந்த வார்த்தைகள் அப்படிம்பார். இதே வார்த்தையை தான் குமுதத்தில் பால்யூ அப்படின்னு ஒரு சப் எடிட்டர் இருந்தார். அவர் இதே வார்த்தையை சொன்னார். குமுதம் ஆஃபீஸ் போகும்போது குமுதம் ஆஃபீஸில் வந்து இந்த அவர் ஒருபா கதை எழுதுவார் ஏஆர் முருகதாஸ். ஸோ இதை பற்றின அந்த மனபால சாரோட வேஸ்ட் பேப்பர் சேனலில் கூட ஏஆர் முருகதாஸ் சார் சொல்லியிருக்கிறார் இந்த குமுதம் ஒரு பக்க கதைகளை பற்றி. அப்போவும் அதே மாதிரி சொல்லுவாங்க, இவர் பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், அது பஞ்சிங்காக இருக்கும் நல்ல. அந்த சிறுகதைக்கு வந்து அந்த ஒரு பக்கத்தில் கதையை முடிக்கிறது வந்து அருமையாக முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லுவாங்க. இப்போ கவுனிங்க, அந்த பிரபஞ்ச பேராற்றல் எப்படி லிங்க் பண்ணி விடுது பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த ரஜினி மேட்டர் வந்து ஆரம்பித்தது வந்து முரசொலி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஆரம்பித்தது. அப்போ அந்த ஏஆர் முருகதாஸ் இந்த முரசொலி வளாகத்தில் இருந்த பத்திரிகா பேஸ்க்கு வந்து அப்போ தான் அவர் சென்னைக்கு வந்து, ஊரில் சென்னைக்கு வந்து கதைகள் எழுத ஆரம்பித்து அங்கே அந்த பஞ்சிங்காக அவர் சொன்னார் அப்படிங்கிற வார்த்தை வந்து அங்கே தான் வெளியே முதல்ல வெளியே வந்தது. அதை நான் கவனிச்சிருக்கேன், அவர் என்ன பேசியிருக்கேன். பட் ஏஆர் முருகதாஸ் சார் வந்து இப்போ என்னெல்லாம் மறந்துருப்பார், எப்போயோ பேசினதை மறந்துருப்பார் யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஏஆர் முருகதாஸ் வந்து படங்கள் எடுத்துகிட்டே வந்து தீனாக்கு அப்புறம் வந்து ஹிட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு, அதில் வந்து அஜித்துக்கு வந்து எப்படி இமேஜ் மொதல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகைவன் படத்துலலாம் வந்து லவ்வபிள் சாக்லேட் பாய் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, வர சாக்லேட் பாய்னு சொல்லுவாங்க மாதவனுக்கு அப்புறம் அஜித்தை. ஆனால் இந்த இதில் தீனா படத்தில் வந்து அவர் இமேஜ் வந்து டோட்டலாக மாறி தலை அப்படின்னு வந்தது. இந்த தலைங்கிற வந்து அந்த இமேஜை கொடுத்தது ஏஆர் முருகதாஸ். இப்போ அதே ஏஆர் முருகதாஸோட அடுத்த வந்த ஒரு படம் தான் வந்து அந்த விஜயகாந்தோட ரமணா. அந்த ரமணாங்கிற படத்தில் என்ன பஞ்சிங் வந்ததுன்னு பார்த்தா, மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தைங்கிற அந்த பஞ்சிங் டைலாக் வந்து அங்கே தான் வந்து என்கிரேவ் ஆகுது ரமணா படத்தில். இப்போ தலைவர் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறதும், மன்னிப்பு எனக்கு பிடிக்காத தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தைன்னு சொன்னதும் ஏறக்குறைய சமம், ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது எங்கேருந்து இது கனெக்ட் ஆகுது பாருங்கள். முரசொலி பத்திரிகையை பற்றி பேச ஆரம்பித்து அதன் தொடர்ச்சியாக அந்த ஊர்வலத்தை பற்றி பேச ஆரம்பித்து அவுட்லுக் அந்த இதை பற்றி பேச ஆரம்பித்து அது இஷ்யூ கான்ட்ரவர்சி ஆகி வந்து நிற்கும்போது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து எங்கள் ஏஆர் முருகதாஸ் எழுதின டைலாக்கோட அடுத்த வெர்ஷன் 2.0 வெர்ஷன் மாதிரி, இந்த மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தைங்கிறதும் மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஏறக்குறைய ஈக்குவலாக வந்தது. எப்படி அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு கனெக்ஷனை வந்து கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த ரமணா படத்தில் வந்து எப்படி வந்து ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரியான இமேஜை வந்து விஜயகாந்த் கொடுத்ததோ, அதுக்கு பிறகு விஜயகாந்த் அரசியலில் வந்து பெரிய அளவுக்கு வந்தாரோ, அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்க முடியலன்னா கூட அந்த இடம் வெற்றிடமாகத்தான் இருக்குது. அந்த விஜயகாந்தோட அந்த இடத்த கேப்டனோட இடத்த வந்து யார் இன்னும் ஃபில்அப் பண்ணவே இல்லை, அது வெற்றிடமாக அப்படித்தான் இருக்குது. அவரே வந்தால் தான் அதை ஃபில்அப் பண்ண முடியும். இப்போ அந்த இடம் வெற்றிடமாக இருக்கும்போது இவர் இங்கே வந்திருக்கிறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இவரே என்ன சொல்லியிருக்கிறார், தலைவர் அரசியலில் வெற்றிடம் ஒன்று இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த பிரபஞ்ச பேராற்றலோட கனெக்டிவிட்டி பாருங்கள், எப்படிலாம் கனெக்ட் பண்ணுது. முரசொலி அப்படிங்கிற பத்திரிகையிலேருந்து இது ஆரம்பிக்குது. ரமணாவோட பஞ்சிங் டைலாக் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை கனெக்ட் ஆகுது. வெற்றிடம்னு ஒரு வார்த்தை இவரே சொல்கிறாரு. அந்த விஜயகாந்த் கேப்டன் விட்டுட்டு போன வெற்றிடம் பத்து அப்படியே இருக்குது. இப்போ இவர் இங்கே வந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வேறு யாரோ எங்கே இருந்தோ எங்கேயோ மேலேயோ எங்கேயோ உட்காந்து ஒரு கனெக்ஷன் பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு இதை இதை இங்கே எங்கே இப்படி கனெக்ட் பண்ணால் இது இப்படி வரும் அப்படின்ற மாதிரி பாதையில் போயிட்டுருக்கு. இதை வந்து இப்படி போயிட்டுருக்கிறத வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எல்லோரும் மறந்துடுவாங்க. அப்படி மறந்தால் கூட இன்னொரு விஷயத்தில் வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது வெடித்து வெளியே வந்து இன்னொரு பஞ்சிங்காகவோ இன்னொரு இன்சிடெண்ட்டாகவோ இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமாகவோ நம்ம தலைவரை வச்சு வரும்போது பாருங்கள், அப்படி வரக்கூடிய சம்பவத்தில் இப்போயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி வரக்கூடிய சம்பவமோ அப்படி அவர் சொல்லக்கூடிய பஞ்சான ஒரு பஞ்சிங்கான ஒரு டைலாக்கோ ஒரு வார்த்தைகளோ ஒரு கீவேர்டோ நோட் பண்ணி இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏஆர் முருகதாஸ் எடுத்த ஏதாவது ஒரு படம் சம்மந்தமாக தான் இருக்கும். இப்போ ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு பஞ்சிங் டைலாக்கை வந்து படத்தில் வச்சது இப்போ வெளியே எடுத்துகிட்டு வந்து இதை புஷ் பண்ணி பம்பார்ட் பண்ணி இதை ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை நோக்கி ஒருத்தரை தள்ளி விட்டுட்டுருக்கு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூட்சுமமான யாருக்கும் புரியாத யாரும் இதுவரைக்கும் நோட்டீஸ் பண்ணாத அரசியல் நிலைமை. இதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். முதல் முறையாக நான் தான் இதை சொல்லியிருக்கேன் வெளி உலகத்துக்கு. தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில், இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி விடுங்க. ட்விட்டர் ஹேண்டிலில் ட்வீட் பண்ணி விடுங்க. இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புது வியூவர்ஸ் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் விஜய். தேங்க்யூ வெரி மச்.